பாவம் கூறுவது, ஓவியம் வரைவது கோவையைச் சேர்ந்த சகோதரர்கள் ஒரே நேரத்தில் இருவேறு உலக சாதனை. 20 நிமிடங்களில் அதிக ஸ்லோகம் கூறியும் மற்றும் 60 நிமிடத்தில் அதிக பென்சில் ஓவியம் வரைந்து கோவையைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் இருவேறு உலக சாதனை புரிந்துள்ளனர். கோவை செட்டிவிதி அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிசங்கர், சங்கீதா தம்பதியர் இவர்களின் மூத்த மகன் பிரணவ், இளைய மகன் பிரதீப் கல்லூரி மற்றும் பள்ளியில் பயின்று வரும் இருவரும் ஏற்கனவே தனித்தனியாக பல்வேறு உலக சாதனை புரிந்துள்ளனர். இந்நிலையில் இருவரும் இணைந்து ஒரே நேரத்தில் இருவேறு உலக சாதனைகளை செய்து அசத்தியுள்ளனர். அதன்படி பிரணவ் 60 நிமிடங்களில் அதிக ஓவியங்களை பென்சிலால் வரைந்தும், பிரதீப் சமஸ்கிருத்துவ ஸ்லோகங்களை 20 நிமிடங்களில் அதிக எண்ணிக்கையில் கூறியும் சாதனை படைத்தனர். பிரணவ் பள்ளியில் பயிலும் போதே சாணக்கிய அர்த்த சாஸ்திரத்தை தொடர்ந்து 14 மணி நேரம் பாடம் எடுத்தும் லீடர்ஷிப் சாதனையும் புரிந்துள்ளார். பிரதீப் இரு கைகளில் எழுதுவது உள்ளிட்ட சாதனைகளையும் செய்த நிலையில் தற்பொழுது இருவரும் இணைந்து செய்த இருவேறு சாதனைகளை நோபால் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. சகோதரர்களின் இந்த சாதனையை நோபால் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் தியாகு நாகராஜ் பரிந்துரை செய்தார். தொடர்ந்து இருவருக்கும் தீர்ப்பாளர் சரத் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா ரவிசங்கர், என்னுடைய ஹஸ்பண்ட் ரவிசங்கர், என்னுடைய பெரிய பையன் பிரணவ், சின்ன பையன் பிரதீப். இன்றைக்கி இவங்க ரெண்டு பேர் தான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் வேறு வேறு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னோடய சின்ன பையன் வந்து 20 நிமிஷத்தில் மேக்ஸிமம் ஸ்லோகாஸ் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. என்னோடய பெரிய பையன் வந்து 1 ஹவரில் மேக்ஸிமம் ட்ராயிங் பென்சில் ஷேடிங் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது வந்து நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டு, அவங்களோட உதவியில் தான் நாங்கள் பண்ணோம். ஆல்ரெடி இவங்க வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இவன் 6வது ரெக்கார்ட் பண்ண போகிறான். என்னுடைய பெரிய பையன் வந்து 4வது ரெக்கார்ட் பண்ணுறான். ஸோ ரொம்ப நன்றி. என்னோடய சின்ன பையன் பார்த்திங்கன்னா எல்லாமே அகாடமிக் சார்ந்து தான் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆம்பிடெக்ஸார் ரைட்டிங், அப்புறம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம் சொல்கிறது, அது மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது என்னோடய பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா மிருதங்கத்தில் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து 6 மணி நேரம் வாசித்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 14 ஹவர்ஸ் லெக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த சாதனைகள் வந்து இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஆசை. ரொம்ப நன்றிங்க.